ஊத்திட்டா கடாய் வெச்சியாச்சு கொஞ்சம் போல கடுகு இங்க கடுகு போரிட்டா தக்காளி போடணும் தக்காளி போட்டதும் தக்காளி கொஞ்சம் நல்லா சுண்டோடனே பாருங்க எப்படி பாருங்க தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா நறுக்கி விட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு போடணுமா இங்கேருந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிட்டோம் அதே நல்லா வதக்கி நேக்கணும் பாருங்க நினைக்கணும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும் அது சோர்ந்ததும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டு சேர்ந்ததும் நல்லா கொஞ்சம் போல வேகணும் முருங்கைக்காய் முருங்காவும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா தேய்ந்து போட்டா ஒரு கப்பு எறா நல்ல உப்புமா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணுமா தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது எண்ணெயிலேயே வதக்குனீங்கன்னா தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிரேவி சூப்பராக இருக்கும் நல்லா மிளகாத்தூள் போட்டோடனே மிளகா நெடியெல்லாம் போன பிறகு மிளகாத்தூள் நெடியெல்லாம் லைட்டாக தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த இறால இருக்கிற தண்ணியும் சரியாக போயிடுமா கொசு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் செய்யறதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்கிறேன் அந்த பெரிய இதுவாக செய்யலை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சுட 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 இருக்கு சாப்பாடு போட்டு வேற தொக்க முருங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் போயிடுவீங்க நீங்கள் எங்கே போயிடுவாங்க ஒரேடியாக போயிடுவாங்க Ha 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 ha
Ready, சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதான் வாங்க.